பணக்கடவுள் வாரன் பஃபட் கதை இரண்டு மில்லியனர் கனவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் வருடம் அந்த வருடத்தில் பல குழந்தைகள் பிறந்தார்கள் அதில் இரண்டு குழந்தைகளுக்கு இருபதாம் நூற்றாண்டில் மிக முக்கியமான இடங்கள் காத்திருந்தன அவர்களில் ஒருவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் வருடம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பிறந்தார் நிலவில் காடி வைத்து மனித சமுதாயத்தின் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு வித்திடப்போகும் அரிய வாய்ப்பு அந்த குழந்தைக்கு காத்திருந்தது இந்த பூ உலகில் அழிவில்லாத ஒரு பெயர் அந்த குழந்தைக்கென முன்பதிவு செய்யப்பட்டிருந்தது ஆம்ஸ்டாங் பிறந்த இருபத்தைந்து நாட்களுக்குப் பிறகு அதே அமெரிக்க நாட்டில் இன்னொரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையின் பெயர் வாரன் எட்வர்ட் பஃபெட் அமெரிக்காவில் மட்டுமல்ல அகில உலக அளவில் மாபெரும் பெயரையும் புகழையும் செல்வத்தையும் அந்த குழந்தை சமாதிக்கப் போகிறது என்ற விவரம் அந்த ஆகஸ்ட் முப்பது அன்று யாருக்குமே தெரியாது வாரன் பஃபட் குடும்பத்தாரின் பூர்வீகம் பிரான்ஸ் பல தலைமுறைகளுக்கு முன்பாக அமெரிக்காவில் குடியேறிய அவர்கள் நெசவு விவசாயம் என்று வேறுபட்ட தொழில்களை கவனித்துவிட்டு கடைசியாக வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தனர் வாரன் பப்வட்டின் தாத்தாவின் பெயர் எர்னாஸ்ட் பப்பட் அவர் சின்ன வயதில் ஒரு பெண்ணுக்காக தன் சகோதரனோடு சண்டை போட்டு கொண்டார் அதனால் சொந்தமாக மளிகை கடை ஆரம்பித்தபோது சகோதரனை கூட்டுச் சேர்க்காமல் பப்பட் அன் சன் சன் சல்ல என்று பெயர் வைத்தார் தாத்தா எர்னஸ்ட் நடத்தி வந்த வியாபாரத்தில் வாரனின் தந்தை ஹோவர்ட்டுக்கு விருப்பமில்லை எனவே நெப்ராசிகா தினசரி பத்திரிகையின் ஆசிரியராக வேலை பார்த்து வந்தார் பிறகு ஒரு வங்கியில் வேலைக்கு சேர்ந்தார் வாரன் பப்பட்டின் தாயார் லைலா நெப்ராசிகாவின் கிராமப்புற பகுதியிலிருந்து வந்தவர் நெப்ராசிகா தினசரியில் அவர் வேலை பார்த்தபோது ஹோவார்டை கண்டார் கண்டவுடன் காதல் கொண்டார் கல்யாணமும் செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமெரிக்காவில் வரலாறு காணாத வகையில் மாபெரும் பொருளாதார தேக்கநிலை ஏற்பட்டது கிரேட் டிப்ரெஷன் என்ற பெயரில் அது இன்றைக்கும் அறியப்படுகிறது பல பேருக்கு வேலை பறிபோனது பல தொழில்கள் இழுத்து மூடப்பட்டன சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாமல் மக்கள் அவதிப்பட்டனர் பங்கு சந்தை சரிய தொடங்கியது மூன்று வருடம் நிற்காமல் பாதாளத்தை நோக்கி வீழ்ந்து கொண்டே இருந்தது நிறைய தற்கொலைகள் நடந்தன இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் வாரன் பபட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் வருடம் பிறந்தார் அவருக்கு ஒரு வருடம் நிறைவடைவதற்கு இரண்டு வாரங்கள் முன்னதாக தந்தை ஹோவார்டு பணியாற்றிய வங்கியை இழுத்து மூடிவிட்டனர் ஹோவார்டு பப்பட்டுக்கு வேறு வேலை எதுவும் கிடைக்கவில்லை பணிக்காக காலி இடங்கள் குறைவாகவும் வேலை தேடி அலையும் மக்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் இருந்தது வாரனின் தந்தை குடும்பத்தை காப்பாற்ற மிகவும் சிரமப்பட்டார் ஒழுங்காக சாப்பிடக்கூட இல்லாமல் போனது நல்ல வேலையாக தாத்தா எர்னாஸ்ட் தன் மளிகை கல்லிருந்து அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து உதவினார் ஆனால் அது நீண்ட நாள் நீடிக்கவில்லை தாத்தா ஒரு கராரான மளிகை கடை வியாபாரி கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்துவிட்டு பாக்கியை திருப்பி செலுத்த சொன்னார் ஏதாவது செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் உந்தி தள்ளவே ஹோவார்டு துணிச்சலான முடிவெடுத்து பங்கு சந்தை புரோக்கராக மாறினார் அவர் ஏற்கனவே வேலை செய்த வங்கி அமைந்திருக்கும் கட்டிடம் காலியாக இருந்ததால் அங்கேயே அலுவலகத்தை அமைத்து கொண்டார் ஆனால் பங்கு சந்தை அடைந்திருந்த மாபெரும் சரிவின் காரணமாக மக்கள் யாரும் அந்த பக்கம் வரவே பயந்தனர் குறிப்பிட்டு சொல்லும்படியாக ஹோவார்டுக்கு பங்கு சந்தை வியாபாரம் நடக்கவில்லை அலுவலகம் வந்தவுடன் தன் கோட்டையும் தொப்பியும் ஹேங்கரில் தொங்க விடுவதோடு சரி மற்றபடி நாள் முழுவதும் சும்மா உட்கார்ந்திருப்பார் இந்த துன்பம் போதாதென்று இன்னொரு கொடைச்சலும் சேர்ந்து கொண்டது அவருக்கு ஹோவாடின் தந்தை பெரிய வணிகர் என்பதால் ஹோமாகா ரோட்டரி சங்கத்து தலைவராக செயல்பட்டு வந்தார் நகரில் அவருக்கு இருந்த செல்வாக்கே தனி தன் மகனுக்கு பங்குகளை பற்றி எதுவும் தெரியாது என்றும் அவன் மூலமாக பங்குகளை வாங்கி முதலீடு செய்ய வேண்டாம் என்றும் சங்கத்து உறுப்பினர்களை தனித்தனியாக சந்தித்து சொல்லி வெறுப்பேற்றினார் ஒன்று இரண்டு பேர் ஹோவாடிடம் பங்கு வாங்க வந்தாலும் வில்லனாக அப்பாவின் பேச்சை கேட்டு ஓடிவிட்டார்கள் புதுமையான எந்த முயற்சியும் ஏற்றுக்கொள்ள விரும்பாத தந்தைமார்கள் சிலருக்கு அமைந்து விடுவது உண்டு அப்படிப்பட்ட தந்தையாக வாரனின் தாத்தா செயல்பட்டார் அதனாலே ஹோவார்டு தனது குழந்தைகளுக்கு முன்மாதிரி தந்தையாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டார் நல்ல வேலையாக சில வருடங்களில் வாரன் பள்ளிக்கூடம் செல்ல தொடங்கிய போது ஹோவார்டின் பங்கு சந்தை புரோக்கர் தொழில் மேம்பட்டது பழைய இடத்திலிருந்து புதிதாக ஒரு பெரிய இடத்துக்கு தனது அலுவலகத்தை மாற்றினார் வாரனின் தந்தைக்கு குடிப்பழக்கமோ புகைப்பிடிக்கும் பழக்கமோ இருந்ததில்லை மிகவும் பண்பட்ட மனிதா விமானம் மிகுந்த மனிதர் ஒருமுறை முறை வாடிக்கையாளர் ஒருவர் வாங்கிய பங்கு சரியாக போகவில்லை விலை சரிந்தது அந்த நபருக்கு பெருநஷ்டம் ஏற்பட்டது ஹோவார்டு அந்த நஷ்டத்தை தானே முன்வந்து ஏற்றார் குழந்தை பருவத்தில் அனுபவித்த வறுமையும் அவமானமும் வாரன் மனதை ஆழமாக பாதித்தது பிற்காலத்தில் மிக பெரிய பணக்காரராக வேண்டும் என்ற விதை அந்த பிஞ்சு பருவத்திலே வாரனின் மனதில் விழுந்தது ஐந்து வயதுக்கு முன்பே பதிந்த இந்த எண்ணம் நாளுக்கு நாள் கூடியதே தவிர குறையவில்லை தன் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த நடைபாதையில் துணி கூடாரம் போட்டு சிக்லைட் பப்ளிகேம் விற்றதுதான் வாரன் முதல் முதலாக செய்த தொழில் முயற்சி அப்போது அவருக்கு வயது வெறும் ஐந்து அந்த வயதில் பாப் ரசல் என்ற பெயரில் வாரனுக்கு நெருக்கமான ஒரு தோழன் இருந்தான் வாரன் வீட்டை காட்டிலும் ரசல் வீடு மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் அமைந்திருந்தது அதனால் வாரன் அந்த இடத்தில் எலுமிச்சை சர்பத் கடையை ஆரம்பித்தான் உங்கள் வீட்டை கடந்து செல்லும் இத்தனை ஆட்களிலிருந்தும் பணம் வசூலிக்காமல் இருப்பது அசிங்கம் என்று ரசசின் தாயார் வாரணம் கூறுவாராம் பாரன் ஆறு வயது பொடியினாக இருக்கும் பொழுது தாத்தாவுடன் ஒரு பிஸ்னஸ் உடன்படிக்கை செய்து கொண்டான் ஆறு டின் அடங்கிய கோகோ கோலாவை தாத்தா இருபத்தைந்து சென்ட்டுக்கு பயணம் விற்பார் பேரன் அதை வீடு வீடாக எடுத்து சென்று ஒரு டின் ஐந்து சென்ட் என்று சில்லரில் விற்பான் விற்ற பின்பு மொத்தம் முப்பது சென்ட் கையில் மிச்சம் இருக்கும் அதில் வாரனுக்கு ஐந்து சென்ட் லாபம் பாரம்பரியமான வணிக குடும்பத்தில் பிறந்ததால் தன்னை சிறுவயது முதற்கொண்டே பிஸ்னஸ்மேனாக நினைத்து செயல்பட்டார் வாரன் ஒரு முறை உடல்நிலை சரியில்லாமல் வாரனை மருத்துவமனையில் சேர்த்திருந்தார்கள் அப்பண்டிஸ் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது அப்போது வாரனுக்கு ஏழு வயது இறந்து விடுவானோ என்று உறவினர்கள் பயந்தனர் மகனுக்கு பிடித்த சாப்பாட்டு வகைகளை தந்தை ஆசையோடு வாங்கி கொடுத்தார் மேலை நாடானாலும் கீழே நாடானாலும் நிறைவேறாத ஆசைகளோடு உயிர் பிரியக்கூடாது என்ற எண்ணம் ஒரே மாதிரி இருந்தது ஆனால் சிறுவன் வாரனின் ஆசை சாப்பாட்டு ஐட்டத்தில் இல்லை எனக்கு இப்போது நிறைய பணம் இல்லை ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் சம்பாதிப்பேன் அப்போது என் பெயர் செய்தித்தாளில் முதல் பக்கத்தில் வரும் என முணுமுணுப்பானாம் வாரன் தனது செல்வம் எவ்வளவு வேகமாக வளரும் எப்பொழுது மில்லியனர் ஆகப் போகிறோம் என்பதையெல்லாம் படம் வரைந்து காட்டுவானாம் வாரன் ஒரு காயத்தில் எழுத ஆரம்பித்தால் அதில் எழுத்தே இருக்காது எல்லாமே எண்கள் தான் எட்டு வயது சிறுவனாக இருந்தபோது வாரன் பப்பட் பங்கு சந்தை குறித்து ஒரு புத்தகத்தை வாசித்தான் அதை எழுதியது வேறு யாரும் அல்ல அவனது தந்தைத்தான் தந்தையின் புரோக்கர் அலுவலகத்தில் ஒத்தாசைக்கு வேலை செய்வான் வாரன் பங்கு விலைகளை பலகையில் எழுதி வைப்பான் சாட்டு வரைந்து விடுவான் அதனால் பங்குகளை பற்றிய அறிமுகம் சிறு வயதிலே வெகு இயல்பாக கிடைத்தது தந்தையின் அலுவலகம் அமைந்திருந்த அதே வீதியில் ஹாரிஸ் ஹபாம் புரோக்கேஜ் என்ற பெயர் கொண்ட இன்னொரு பங்கு சந்தை புரோக்கர் அலுவலகத்துக்கும் ஓடுவான் அவர்களும் சிறுவனின் ஆர்வத்தை கண்டு பலகையில் பங்கு விலைகளை எழுதும் வேலையை விட்டு கொடுப்பார்கள் சுமார் பத்து வயது இருக்கும்போது ஹோவர்ட் தன் மகனை ரயிலில் ஏற்றிக்கொண்டு கொண்டு முதன்முறையாக அமெரிக்காவின் பொருளாதார மையமான நியூயார்க் நகரத்துக்கு சுற்றுலா சென்றார் தந்தையும் மகனும் நன்றாக ஊர் சுற்றினார்கள் அப்போதுதான் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கட்டடத்தை முதன் முதலாக பார்த்தான் வாரன் மலைத்து போனான் அமெரிக்க முதலாளித்துவத்தின் ஆதார புள்ளி வாரனின் மனதில் அழிக்க முடியாத காட்சியாக விழுந்தது ஆர்வக்கோளாறில் எல்லோரையும் போல வாரனும் பங்குகளில் பணம் போட ஆசைப்பட்டான் சிட்டி சர்வீஸ் கம்பெனியின் ஆறு பங்குகளை வாங்கினான் அதில் மூன்று அவனுக்கு மீத மூன்று அவனுடைய மூத்த சகோதரி டோரிஸுக்கும் அப்போது சிறுவன் வாரனுக்கு வயது வெறும் பதினொன்று என் முதலீட்டை பதினோரு வயதில் செய்தேன் அதற்கு முன் நிறைய நேரத்தை வீணுத்துவிட்டேன் என்று பிற்காலத்தை வாரன் சொன்னார் வெறும் நகைச்சுவையாக அவர் இப்படி பேசினார் என்று ஒதுக்கிவிட முடியாது சிட்டி சர்வீஸ் கம்பெனியின் ஒரு பங்குக்கு அவர் கொடுத்த விலை முப்பத்தெட்டு டாலர் ஆனால் அவர் முதலீடு செய்த பிறகு விலை கீழிறங்கி இருபத்தேழு டாலருக்கு சென்றது போனார் அதிர்ஷ்டவசமாக மறுபடியும் நிலைமை மேம்பட்டு நாற்பது டாலருக்கு முன்னேறி வந்தது அப்பாடா வந்தது போதும் என்று நிம்மதி பெருமூச்சுவிட்டு கையில் இருந்த மூன்று பங்குகளையும் விற்றார் அதில் பங்கு தரகு போக அவருக்கு ஐந்து டாலர் லாபம் கிடைத்தது ஆனால் அந்த பங்கின் விலை நாற்பது டாலர் நின்றுவிடாமல் அட்டகாசமாக உயர்ந்து இரநூறு டாலரை போனது நல்ல முதலீடு என்று அவசரப்பட்டு விற்காமல் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்ற பாடத்தை முதல் பங்கை விட்டதிலே பாரன் தெரிந்து கொண்டார் அவர் வாழ்க்கையை கட்டமைக்க போகும் அடித்தளமாகவும் அந்த கொள்கை அமைந்தது முதல் முயற்சி தோல்வி அடைந்தாலும் அல்லது எதிர்பார்த்ததை விட குறைவான வெற்றி பெற்றாலும் மனம் சோர்ந்துவிடக்கூடாது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அனுபவம் ஒவ்வொரு தோல்வியும் படிப்பினை தவறு செய்வது தவறில்லை ஆனால் அந்த தவறிலிருந்து எதையும் கற்றுக்கொள்ளாமல் அதே தவற்றை மீண்டும் மீண்டும் செய்வதுதான் தவறு மூன்று பங்குகளை வாங்கியபோது கற்றுக்கொண்ட படிப்பினை பிற்காலத்தில் மூன்று கோடி முப்பது கோடி பங்குகளில் பணத்தை போட்டு வைத்த போதெல்லாம் பதற்றமடையாமல் நிதானமாக இருக்கும் பக்குவத்தை வப்பட்டுக்கு வழங்கியது இன்னொரு செய்தியும் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது எந்த துறையாக இருந்தாலும் அதில் சிறு வயது தொடங்கி ஈடுபட்டால் ஆரம்ப காலத்தில் அடி வாங்கினாலும் கூட மீண்டும் எழுந்து உட்கார நிறைய அவகாசம் கிடைக்கும் அனுபவம் மாபெரும் ஆசான் படிப்பறிவை விட பட்டறிவு பல மடங்கு உயர்ந்தது பதினொன்றாவது வயதிலே இந்த அறிவு தரிசனம் வாரனுக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பேரல் ஹார்பரை ஜப்பான் தாக்கியது இரண்டாம் உலக போரில் அமெரிக்கா முழுமூச்சாக இறங்க அந்த நிகழ்ச்சி காரணமாக அமைந்தது போரை முன்னெடுத்து சென்றதின் காரணமாக அதிபர் ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் தேசத்தின் கதாநாயகனாக தோற்றமளித்தார் செனட் தேர்தலில் ரூஸ்வெல்ட்டின் கட்சிக்கு எதிராக நல்ல ஆளை நிறுத்துவதற்கு குடியரசுக் கட்சி நெப்ஸ்ராஸ்கா மாகாணம் முழுக்க தேடியது அப்போதுதான் வாரனின் தந்தை ஹோவார்ட் பப்பட் சிக்கினார் வாரனின் தந்தை மிக குறைவான பணத்தை மட்டும் தேர்தல் பிரசாரத்துக்கு செலவழித்தார் வெற்றி பெறும் நம்பிக்கை அவருக்கு அறவே இல்லை தேர்தல் முடிவு வெளியாகும் முதல் நாள் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை வாழ்த்தி பேச ஓர் உரையே கூட தயார் செய்து வைத்திருந்தார் ஆனால் தானே எதிர்பாராத வகையில் அவர் விட்டார் வாரன் குடும்பம் சந்தோஷத்தில் எம்பி குதித்தது ஆனால் சிறுவன் வாரனுக்கு இது வருத்தமான செய்தியாக இருந்தது சேனட் தேர்தலில் வெற்றியடைந்த பிறகு அவையில் பங்கு பெற வேண்டுமானால் வாரனின் குடும்பம் வாஷிங்டன் சென்று குடியேற வேண்டும் இத்தனை நாள் பழகிய வீட்டை விட்டு நண்பர்களை விட்டு இன்னொரு ஊருக்கு செல்வதில் பனிரெண்டு வயது கடந்த வாரனுக்கு விருப்பமே இல்லை தந்தை தேர்தலில் வென்றபோது எடுத்த போட்டோவில் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டார் வாஷிங்டனில் குடியிருப்போருக்கு ஏதுவாக வீடு ஹோவாட்டுக்கு கிடைக்கவில்லை நம்பூர் மாதிரி அங்கெல்லாம் மக்கள் பிரதிநிதிகளுக்கு அரசாங்கம் வீடு கொடுக்காது வேறு வழியில்லாமல் வர்ஜீனியா மாகாணத்தின் ஒரு சிறுநகரத்தில் குடும்பத்தை குடிவைத்தார் ஹோவர்ட் சினிமா படங்களில் வருகிற மாதிரி ஒரு சிறு குன்றின் மீது அந்த வீடு அமைந்திருப்பதாக வாரனின் சகோதரிகள் பிற்காலத்தில் சொன்னார்கள் அங்கிருந்து ஐம்பது மைல் தொலைவில் வாஷிங்டன் நகரில் ஒரு விடுதியில் தங்கி அரசு பணிகளில் வாரன் தந்தை ஈடுபட்டார் வாரம் முழுவதும் அவரை காணவே முடியாது வார கடைசியில் வந்து குடும்பத்தோடு நேரம் செலவிடுவார் இது வாரனுக்கு பெரும் சலிப்பை உண்டு பண்ணியது அந்த இடத்தை வெறுக்கத் தொடங்கினார் சொந்த ஊர் ஞாபகம் வாட்டி வதைத்தது ஏதாவது சாக்கு சொல்லிவிட்டு ஹொமேகாவுக்கே திரும்பி செல்ல விரும்பினார் ராத்திரி படுத்தால் தூங்க முடியவில்லை மூச்சுவிட முடியவில்லை என்றெல்லாம் சொல்லி தூங்காமல் நின்று கொண்டே இருப்பார் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ஓசையில்லாமல் காய் நகர்த்தினார் புதிய ஊரில் மிகவும் சிரமப்படுவதாக சொல்லி தாத்தாவுக்கு கடிதம் எழுதினார் அதை கண்ட மனம் இறங்கிய தாத்தா எட்டாம் வகுப்பு முடியும் வரை ஹொமேகாவில் வந்து தங்கி படிக்குமாறு வாரனுக்கு அழைப்பு விடுத்தார் வாரனுக்கு இது போதாதா என்ன குடும்பத்தில் மற்றவர்கள் தூரத்தில் இருக்க இவர் மட்டும் தாத்தாவோடும் அத்தை ஹலிசாவுடனும் பெரும்பகுதி நேரத்தை ஒமேகாவில் கழித்தார் அத்தை பொருளாதார ஆசிரியை வாரன் மீது அளவு கடந்த அன்பும் அக்கறையும் காட்டினார் வாரனிடம் அத்தை பாதிப்பு அதிகம் அதனால் பிற்காலத்தில் அத்தையின் நினைவாக ஒமேகாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு விருதுகளும் பணப்பரிசும் வழங்கினார் அந்த சமயத்தில் தாத்தா எர்னாஸ்ட் பப்பெட் ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருந்தார் கடையில் வேலை முடிந்த பிறகு மாலை நேரம் வீட்டுக்கு வந்தவுடன் புத்தகத்தின் வரிகளை தாத்தா சொல்ல சொல்ல வாரன் தனது கைப்படை எழுதுவார் புத்தகத்தில் தாத்தா சொல்லும் விஷயங்களும் அதற்கு அவர் வைக்கும் தலைப்புகளும் வித்தியாசமாக இருக்கும் பெரும்பாலும் தலைப்புகள் இப்படித்தான் இருக்கும் கீழே விழாமல் கம்பியை ஏதாவது பிடித்து கொள்ளுங்கள் மளிகைக் கடையை நடத்துவது எப்படி மீன் பிடித்தல் நான் கற்றுக்கொண்ட சில விஷயங்கள் தான் என்ன எழுதினாலும் அதை அறிய உலகமே காத்திருப்பதாக நினைத்தார் தாத்தா ஆனால் அவர் எழுதிய எந்த புத்தகமும் அச்சில் வெளியாகவில்லை என்றாலும் அந்த முயற்சியும் அவரது நடையும் இளம் வாரனை மிகவும் பாதித்தன தாத்தா மட்டுமல்ல வாரனின் அப்பாவும் எழுதினார் அவர் எழுதியது பங்கு சந்தை குறித்து பங்கு சந்தை குறித்து தெளிவும் பிற்காலத்தில் அது பற்றி எளிமையான எடுத்து சொல்லும் திறமையும் வாரனுக்கு சிறு வயதிலே கிடைத்துவிட்டது எண்களும் கணக்கும் சின்ன வயதிலே வாரனை மிகவும் ஈர்த்தன அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் மக்கள் தொகை விவரங்களை தனது விரல் நுழியில் வைத்திருப்பார் வாரன் அதை கண்டு நண்பர்கள் அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள் முதலில் பணம் இன்னா வேகத்தில் சதவீதம் வளர்ந்தால் இத்தனை வருடத்தில் இத்தனை மடங்கு பெருகும் என்ற சங்கதிகள் எல்லாம் அவருக்கு அத்துப்படி சொந்த ஊரான ஹொமேகாவில் வசிப்பதால் பழைய நண்பர்கள் தெரிந்தவர்கள் என வாரனுக்கு மகிழ்ச்சியாக பொழுது போனது தன் சக வயது கூட்டாளிகள் மட்டுமன்றி தன் தந்தையின் நண்பர்கள் வீட்டுக்கும் வாரன் அடிக்கடி செல்வதுண்டு அப்போது அவருக்கு வயது பதிமூணு அப்போது அவர் பதிமூணு வயதில் அடியெடுத்து வைத்திருந்தார் பங்கு சந்தை புரோக்கர் தொழிலில் ஹோவர்டின் கூட்டாளியாக இருந்தவர் வீட்டுக்கு ஒரு நாள் வாரனை மதிய உணவுக்கு அழைத்திருந்தார் அவரிடம் ஒரு சவால் விட்டார் வாரன் முப்பது வயதுக்குள் நான் மில்லேனியர் ஆவேன் அப்படி ஆகாமல் போனால் ஒமேகாவின் உயரமான கட்டிடத்தின் உச்சியிலிருந்து குதித்து உயிரை விடுவேன் இதுதான் பந்தயம் சிறுவயது முதற்கொண்டே முதற் உணர்ச்சி வேகத்தில் சவால் விடும் பழக்கம் வாரனுக்கு இருந்ததில்லை மனத்தை கலற்றி தனியாக வைத்துவிட்டு புத்தி என்ன சொல்கிறதோ அதன்படி தான் வாரன் செயல்படுவார் உயரமான கட்டிட உச்சியில் இருந்து குதித்தால் செத்து போய்விடுவோம் என்ற விஷயம் வாரனுக்கு தெரியாமல் இல்லை அப்படி இருக்கும்போது பந்தியத்துக்கு பயணமாக உயிரையே கொடுக்க அவர் எப்படி முன் வருவார் சிம்பிள் தெரியாத ஒன்றை செய் நினைக்கும் தான் நாம் வெற்றி பெறுவோமோ இல்லையோ என்ற சந்தேகம் வந்துவிடும் உதறல் எடுக்கும் நன்றாக தெரிந்த ஒன்றை செய்யும்போது அது பற்றி நமக்கு சந்தேகமும் வராது வெற்றியும் நிச்சயம் வாரனுக்கு தான் முப்பது வயதில் மில்லினியர் ஆவது உறுதி என்ற பரிபூர்ண நம்பிக்கை இருந்தது எனவேதான் அவர் உயிரையே பணயமாக கொடுக்க முன் வந்தார் சொன்னபடியே ஜெயித்து காட்டினார் வீம்புக்காக எதையாவது சொல்லிவிட்டு தான் பிடித்த முயலுக்கு மூணு கால் தான் என்று அடம் பிடிக்கிற பழக்கம் வாரனுக்கு கிடையாது தனக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் முடிவு எப்படி இருக்கும் என்று உறுதியாக தெரியாத செயலில் பிற்காலத்தில் மிகப்பெரிய பெரிய ஆன பிறகு கோல்ஃப் விளையாடும் நண்பர்கள் சிலர் வாரனை ஒரு பந்தயத்துக்கு அழைத்தார்கள் கோல்ஃப் பந்தை சரியாக தட்டி ஓட்டைக்குள் விளை வைக்க வேண்டும் அப்படி செய்தால் நண்பர்கள் இருபதாயிரம் டாலர்கள் தருவதாக சொன்னார்கள் முடியாமல் போனால் வாரன் வெறும் பத்து டாலர் கொடுத்தால் போதும் இது போதாதென்று மூன்று நாள் அவகாசமும் அளித்தனர் ஆனால் வாரன் மூன்று நாளெல்லாம் எடுத்துக்கொள்ளவில்லை சில நிமிஷங்களில் அந்த விளையாட்டுக்கு வரவில்லை வேண்டாம் என்று ஒதுங்கி கொண்டார் தெரியாத வேளையில் தேவையில்லாமல் மூக்கி நுழைப்பது தவறு என்ற கோட்பாட்டில் எப்பொழுதும் உறுதியாக இருப்பார் வாரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் வருடம் வாரனின் தந்தை வாஷிங்டனில் வீடு பிடித்து விட்டார் பின்னாளில் அமெரிக்க ஜனாதிபதியாக விளங்கிய நிக்சனின் வீட்டுக்கு பக்கத்து வீடு வாஷிங்டனுக்கு போகாமல் சொந்த ஊரிலே காலம் கழிப்பதற்கு வாரன் உருவாக்கி வைத்திருந்த காரணங்கள் ஏறக்குறைய கரைந்து போயின கட்டாயமாக இடம் மாறியாக வேண்டிய நிர்பந்தம் பதிமூன்று வயது வாரனுக்கு வந்து சேர்ந்தது வேண்டா வெறுப்பாகத்தான் வாஷிங்டனுக்கு போனார் அந்த நகரம் அவர் வாழ்வின் திருப்புமுனையாக ஏற்படுத்தப் போகிறது என்பது அவருக்கு அப்போது தெரியாது வாஷிங்டனில் வாரன் வெட்டியாக பொழுதை கழிக்கவில்லை வீடு வீடாக சென்று பேப்பர் போடும் வேலை செய்தார் வாஷிங்டன் போஸ்ட் ஹெரால்டு ஆகிய இரு பத்திரிகைகளையும் சைக்கிள் கேரியில் மாட்டி வைத்திருப்பார் அவை ஒன்றுக்கு ஒன்றும் போட்டி போடும் தினசரிகளாகும் வாடிக்கையாளர்களும் ஒரு பேப்பரை வேண்டாம் என்றால் ஆயத்தமாக இன்னொரு பேப்பரை எடுத்து நீட்டுவார் சாதாரண ஒன்றிய வட்ட செயலான் பிள்ளைகள் செய்யும் அடாவெடியை பார்த்து பழகி நமக்கு செனட் உறுப்பினரின் மகனாகிய வாரன் பேப்பர் போடும் பையனாக பணியாற்றியது ஆச்சரியமாகத்தான் இருக்கலாம் ஆனாலும் அவர் செய்தார் நாளிதழோடு வார பத்திரிகைகளும் இணைத்து விற்பது உண்டு இப்படி மாதம் நூற்றி எழுபத்தஞ்சு டாலர் சம்பாதித்தார் அந்த காலத்தில் பெரியவர்களே இந்த அளவுக்கு வருமானம் ஈட்டுவது பெரிய விஷயமாக இருந்தது இத்தனைக்கும் வாரன் பள்ளிக்கூடத்தில் படிப்பவர் மும்முரமாக பேப்பர் டெலிவரி தொழிலில் கவனம் செலுத்தியதாலே எனவோ குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் வாரனின் படிப்பு மந்தமானது பள்ளி தலைமை ஆசிரியர் வாரனின் தாயார் லைலாவை அழைத்து மகனை கண்டித்து வளர்க்குமாறு எச்சரித்து அனுப்பினார் சுதந்திர பறவையாக தன்னை நினைத்து கொண்டிருந்த வாரனுக்கு இந்த நடவடிக்கை எரிச்சல் ஊட்டியது அந்த பகுதியில் வசித்த மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினர் மகனோடு சேர்ந்து பென்சில்வேனியா மாகாணத்தின் எர்ஷி என்ற ஊருக்கு ஓடிவிட்டார் ஹோவர்ட் பப்பட் முன்பு வீடு பார்த்திருந்த ஊர் வாஷிங்டனுக்கு தெற்கே வர்ஜீனியாவில் இருந்தது ஆனால் இப்போது சிறுவர்கள் தப்பி ஓடிய பென்சில்வேனியா வடக்கே அமைந்திருந்தது அந்த ஊரில் அலைந்து திரிந்தபோது போலீஸ்காரர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர் எனினும் போலீஸிடம் அப்பாவியாக நடித்து அவர்கள் தப்பித்து கொண்டார்கள் பின்னர் ஒரு வழியாக வாஷிங்டன் திரும்பினார்கள் அப்போது தந்தையின் கடுமையான கோபத்திற்கு ஆளானார் வாரன் படிப்பில் கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண் எடுக்காவிட்டால் பேப்பர் போடும் தொழிலை பற்றி நினைத்துக்கூட பார்க்க முடியாது என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார் ஹோவர்ட் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு வாரன் கஷ்டப்பட்டு படித்தார் அந்த அளவுக்கு செய்தித்தால் விநியோகமும் அமோகமாக நடந்தேறியது ஐந்து வழித்தடங்களில் சென்று டெலிவரி செய்வார் ஐநூறு பிரீதிகள் தினந்தோறும் அவர் சைக்கிள் மூலம் வீடுகளை சென்றடைந்தது வாடிக்கையாளர்களின் சந்தா முடிவடையும் தேதியை நட்டநடு ராத்திரியில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லிவிடுவார் எனவே சந்தா முடியும் முன்னதாகவே அவர்களிடம் எடுத்து கூறி புதுப்பித்து விடுவார் மக்கள் அடிக்கடி வீடு மாறுவது அந்த காலத்தில் சர்வசாதாரணமாக நடந்தது மாதம் முடிவதற்கு முன்பாகவே அப்படி யாராவது காலி செய்து போனால் அதுவரை போட்ட பேப்பருக்கு பணம் கிடைக்காமல் போய்விடும் அதனால் குடியிருப்பு பகுதியின் காவலாளிகள் லிப்ட் ஆப்ரேட்டர்கள் போன்றவற்றிற்கும் இலவசமாக செய்துதாள் கொடுத்து யாராவது வீடு காலி செய்தால் உடனடியாக தெரிவிக்குமாறு உடன்படிக்கை செய்து கொண்டார் அதுவும் அற்புதமாக பயனளித்தது வாரன் தனது சிறு வயதில் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது இஷ்டப்படி செலவு செய்வதற்காக அல்ல வருங்காலத்தில் செய்யப்போகும் மகத்தான காரியங்களுக்கு அடித்தளம் அமைக்கவே அதை பயன்படுத்தி கொள்ள விரும்பினார் வாரன் தனது பதிமூன்றாவது வயதில் வருமான வரி தாக்கல் செய்தார் சைக்கிளுக்கு ஆன முப்பத்தைந்து டாலர் செலவை வருமானத்திலிருந்து கழித்து கொண்டார் வருமான வரி தாக்கல் மூன்று பக்கங்களுக்கு ஓடியது கணக்கு போட்டு ஏழு டாலருக்கு ஒரு காசோலை எழுதி யுனைடெட் ஸ்டேட்ஸ் கருவூலத்துக்கு அனுப்பி வைத்தார் அவர் வயது குழந்தைகள் எல்லாம் வீட்டு கொள்ளைப்புறத்தில் ஓடி ஓடிப்பிடித்து விளையாடிக் கொண்டிருக்க வாரன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிஸ்னஸ்மேனாக அவதாரம் எடுத்துக்கொண்டிருந்தார் பதினேழாவது வயதில் ஒரு காரியம் செய்தார் வாரன் பேப்பர் போட்டு சம்பாதித்த ஆயிரத்தி இரநூறு டாலர் பணத்தை கொண்டு சொந்த மாநிலமான நெப்ராஸ்காவில் நாற்பது ஏக்கர் விளை நிலத்தை விலக்கி வாங்கினார் அதை குடியானவர்களுக்கு விட்டு பணம் ஈட்டினார் ஆனால் விவசாயிகள் குத்தகை பணம் தருவதை மட்டும் கொண்டு சும்மா இருப்பது வாரனுக்கு சுவரிசமாக தோன்றவில்லை தன் தன் நண்பன் ஒருவனிடம் தன் நண்பன் ஒருவனிடம் கூட்டு சேர்ந்து பின்பால் இயந்திரங்களை பின்பால் மிஷின்ஸ் வாங்கி ஒரு சலூன் கடையை நிறுவினார் இந்த காலத்து குழந்தைகள் கம்ப்யூட்டரில் வீடியோ கேம்ஸ் அதே அதேபோல் அந்த காலத்து பிரபலமான பொழுதுபோக்கு இயந்திரமான பின்பால் மிஷின் இருந்தது ஒரு பெட்டி போன்ற அமைப்பில் பல தடுப்புகள் இருக்கும் சில லிவர்களை இயக்கி அந்த தடுப்புகளை தாண்டி பந்துகளை நகர்த்த வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுது பாயிண்ட் கிடைக்கும் அதிகமான பாயிண்ட்டுகள் பெறுவதுதான் ஆட்டத்தின் நோக்கம் இந்த மிஷினை வாங்கி நிறுவதற்கு வாரனும் நண்பனும் இருபத்தைந்து டாலர் செலவழித்தனர் கிடைக்கின்ற வருமானத்தை ஐம்பது ஐம்பது என்ற முறையில் சலூன் கடைக்காரரோடு பகிர்ந்து கொண்டார்கள் இதன் மூலம் வாரனுக்கு வாரம் ஐம்பது டாலர் வருமானம் வந்தது இந்த தொழில் முயற்சிக்கு வில்சன் காயில் ஆப்ரேட்டட் மிஷின் கம்பெனி என்று பெயர் சூட்டிக்கொண்டார்கள் அப்பொழுது வாரனுக்கு பதினைந்து வயது சில மாதத்துக்குள்ளாக மூன்று இயந்திரங்களை வாங்கி வெவ்வேறு முடித்திருத்தங்களில் வைத்தனர் சில காலம் கழித்து முன்னாள் இராணுவ வீரருக்கு இந்த தொழிலை ஆயிரத்தி இரநூறு டாலருக்கு விற்று நல்ல லாபம் அடைந்தனர் அதோடு அவர்கள் நிறுத்தி கொள்ளவில்லை இருவரும் சேர்ந்து குதிரை பந்தயத்தில் ஜெயிக்கப் போகும் குதிரையை கண்டறியும் வாய்ப்பாடு ஒன்றை உருவாக்கி ஸ்டேபிள் பாய் செலக்ஷன் என்ற பெயரில் விற்றனர் பந்தயம் கட்டும் சூதாடிகள் மத்தியில் அது சிறப்பான வரவேற்பை பெற்றது ஆனால் அது போன்ற செயல்களுக்கு லைசன்ஸ் வாங்க வேண்டியிருந்ததால் மேற்கொண்டு தொடராமல் கைவிட்டனர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்